மிருகசீட நட்சத்திரத்துடைய அந்த வாழ்க்கை பலன் எப்படி இருக்குன்றத நம்ம முழுமையாக பார்ப்போம். மிருகசீட நட்சத்திரம்ல நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா ரெண்டு ராசியில் ஏதாவது ஒரு ராசியாக நீங்கள் இருக்கணும். ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் ரிஷபத்துலேயும், மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மிதுனத்தில் வந்துடும். ஸோ கொஞ்சம் வேரி ஆகும், நிறைய பேர் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், ரிஷபமாக மிதனமானே தெரியலன்ற குழப்பம் இருக்கும். வாக்கிய பஞ்சாங்கம் ஒன்று சொல்லுது, திருக்கணித பஞ்சாங்கம் ஒன்று சொல்லுது, ஐநாம் சத்திரத்தில் வந்து லஹரி போட்டு பார்த்துறோம். ஸோ அந்த மாதிரி மாற்ற மாற்ற ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னு நிறைய பேர் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ரிஷபம் வந்து சுக்கரனுடைய வீடு, மிதனம் வந்து புதனுடைய வீடு. அறிவு சார்ந்த, அதாவது மிருகசீடத்தை பற்றி தெரிஞ்சுங்க, மிருகசீடத்துடைய நட்சத்திர அதிபதி வந்து செவ்வாய். செவ்வாய் வந்து ஒரு ஆற்றல் மிக்க ஒரு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் ஒரு ஒரு ஃபயர்ஃபுல் பிளானெட் அப்படின்னு நீங்கள் எடுத்துங்க. ஸோ அடிப்படையில் மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வேகம் இருக்குது, விவேகம் இருக்குது, ஆற்றல் இருக்குது, வலிமை இருக்குது, சிந்திக்கிற திறன் வந்து ரொம்ப டீப்பாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லை கொடுத்துறோம். அண்டு நல்ல பிளானிங் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பிளான், ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி பண்ணுறோம். ப்ரீ பிளான், போஸ்ட் பிளான், ஆக்ஷன் பிளான் எல்லாமே வந்து இந்த மிருகசீடத்துக்கெலாம் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் நேர்மையாக இருக்கிறாங்க, வெரி வெரி சஸ்பீஷியஸ், எதையுமே சந்தேகிக்கக்கூடிய குணம் உண்டு. எதையுமே பார்த்த மாத்திரத்தில் நம்புறது கிடையாது, டவுட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை கிளாரிஃபை பண்ணி வெரிஃபை பண்ணி எல்லாம் ஓகேவான்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் நம்புறது. இப்போ ரிஷபத்துக்கும் மிதனத்துக்கும் எப்படி இது வேரி ஆகுது, எப்படி உடையுது, எப்படி பிரியுது, எந்த ராசியை சேர்ந்திருப்போன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? அடிப்படையில் நட்சத்திர குணம்னு ஒன்று இருக்குது. பட்டு அந்த ரிஷபத்துக்கு வந்து பார்க்கும் பொழுது, ரிஷபம் அப்படின்னு காலச்சக்கரத்துக்கு செகண்ட் ஹவுஸ், அது ஃபேமிலி, லவ், கம்பேஷன். ஸோ ஒரு ஒரு பர்சனல் லைஃபு, ஃபைனான்ஸ், மணி, இந்த மாதிரி ரூபங்களில் இந்த மிருகசீடம் வந்து மோர் இன்ஃப்ளூன்ஸ். அதில் உள்ள ஆர்வமும், அதில் உள்ள பொருட்கள் அல்லது உறவுகள், அதன் மீது உள்ள சந்தேகமும் அதிகமாக வருதுன்றதை ரிஷபத்துக்கு எடுத்துக்கிறோம். அதுவே மிதனம் எடுத்திங்கன்னா புதன், புதனுக்கும் சுக்கரன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சுக்கரன்னா வந்து அழகு, சுகம், போகம் அண்டு லக்ஸுரி லைஃப், செல்வம், இதெல்லாம் வந்து சுக்கரனுக்கு பொருத்தம். புதனுக்கு வந்து அறிவு. ஸோ புதனுக்கு ஃபுல்லாகவே வந்து அறிவு, கம்யூனிகேஷன், நாலேஜ், இன்ட்யூஷன், அந்த பிளானிங், லைஃப்பில் வந்து அவங்க அடையிற அச்சீவ்மெண்ட்ஸ், நேம் அண்ட் ஃபேம், பிரபலமாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து புதனுக்கு பொருந்திடும். ஸோ அந்த ஒரு பிரிவை நீங்கள் எடுத்துக்கலாம். அறிவு சார்ந்து மிருகசீடம்லேயே நீங்கள் பிறந்து, அறிவு சார்ந்து உங்கள் திங்கிங் எல்லாமே வந்து வெறும் பிரில்லியன்சி, உங்கள் அறிவு சார்ந்து நிறைய விஷயங்களை ஃபோக்கஸ் வருதுன்னு சொன்னால் அது வந்து மிதுனத்தில். அதுவே வந்து அழகு, உடல் வசீகரம், உடல் பலம், பொருளாதாரம், பணம் சம்பாதிக்கிற ஆர்வம், குடும்பத்தை காப்பாற்றுவது, குடும்பத்துக்காக போராடுவது, குடும்பத்துக்காக துடிப்பது, அவர்களை காப்பாற்ற மெனக்கெடுவது, அதான் அதுக்காக நீங்கள் முயற்சி எடுப்பது, இதெல்லாம் வந்து ரிஷபத்தில் பிரியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகிட்டே இருக்கும், நீங்கள் இதெல்லாம் அப்படி பிரித்து பார்த்துக்கலாம். இப்போது மிருகசீடமில் பிறக்கும்போது ஜனனம் எடுக்கிற நட்சத்திரமே அந்த செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய்க்கு மொத்தம் 7 வருஷம், 7 ஆண்டுகள் செவ்வாயுடைய திசையில் இருப்பீங்க. எப்போவுமே நான் நிறைய விஷயத்தை தத்துவமாக சொல்லியிருக்கேன். செவ்வாயுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய காரகம் என்ன, சகோதரம், எல்லாம் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், சகோதரம், பரம்பரை, ஒரு பரம்பரையை குறிக்கிறது. அப்போது பிறக்கும் பொழுதே உங்கள் குடும்பத்தில் வந்து எய்தர் ஏதாவது ஒரு கலகம், இல்லை வருத்தம், இல்லை பிரிவு, பல பேருக்கு மனஸ்தாபம், உடல் நோய்கள், இதெல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அது ஜனனம் எடுக்கிற நட்சத்திரம், அந்த அந்த வீட்டில் அந்த பரம்பரையில் ஒரு குழந்தை பிறந்தா அப்படி. அப்போ நீங்கள் பிறவி, நீங்கள் எந்த வயதில் வேணால் இருக்கலாம், கம்பாரிஷன் தான். நீங்கள் 30லேருந்தால் உங்கள் பாஸ்ட்டை ரீகலெக்ட் பண்ணி பார்க்கலாம், ஒருவேளை பிறந்த குழந்தையாக இருந்தால் நீங்கள் அதை திங்க் பண்ணலாம். அப்போ செவ்வாயுடைய டோட்டல் 7 இயர்ஸை நம்ம வந்து ஒரு ஈக்குவலாக பிரிச்சுக்குவோம். ஒரு 4 வயசு வரைக்கும் வச்சுப்போமே, 3லேருந்து 4 வயது வரைக்கும் செவ்வாய் தசையில் வாழ்க்கை போகுது. சில உடல் தொந்தரவுகள், சில குடும்பத்தில் உள்ள கலகம், பிரிவினைகள், வருத்தங்கள், உறவுகளுக்கு உள்ள சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அந்த நட்சத்திரம் வந்து கன்ஃபர்மேஷனை கொடுக்குது.